எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் சீரீஸ் பை த ரெசிபி பவுல். இந்த சீரீஸில் மொதல் ரெசிபி எள்ளு உருண்டை. வீட்டில் இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க இவங்க எல்லாரோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இது நமக்கு செஞ்சு காமிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என் பெரியம்மா சுதா. இந்த மாதிரி ரெசிபீஸ்லலாம் அவங்க செம்ம எக்ஸ்பர்ட்டு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எள்ளு இப்போ ஒரு 7 to 10 minutes வறுத்துருப்போம். நம்ம வறுத்துட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்டேஜில் கடுகு பொட்டுற மாதிரி எள்ளும் பொட்டும். அது வரைக்கும் நம்ம அதை வறுத்தெடுத்துக்கணும். எள்ளுருண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருக்கோம். இதோட பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சிம்பிள் ட்ரிக்கு பெரியமா சொல்கிறாங்க. அது நம்ம நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா நார்மல் தண்ணியில் நம்ம வந்து ஒரு ட்ராப் போட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி உருண்டு வரணும். சப்போஸ் இந்த மாதிரி உருண்டு வராமல் இந்த தண்ணி கூடயே கரைஞ்சிருச்சுன்னா இன்னும் கருப்பட்டி பாகு கொஞ்சம் கூட கம்பிப்பாக தான் ஆக்கணும் அப்படின்னு அர்த்தம். இந்த சிம்பிளான ட்ரிக் வச்சு நம்ம வந்து ஈஸியாக கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு கப்பு எள்ளு நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்கோம். இதில் நம்ம 1 teaspoon நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட சுக்கு பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் நாங்கள் இன்றைக்கி ஆட் பண்ணலை. இது கூட நம்ம கருப்பட்டி காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதுவும் நம்ம ஒரு அப்பை போட்டு எள்ளு கூட நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அந்த இளம் சூடிலே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட போகிறோம். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக நம்ம பிடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதே தனி டேஸ்ட் தான். இந்த ரெசிபி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். பாய், டேக் கேர்.